அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்பபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாக பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, அடுத்த ஒரு வாரத்துக்கு லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு சில தலைவர்களோடு மூன்று வகைகளாக மாவட்டங்களை பிரித்து ஒரு சில மாவட்டத்துக்கு பேருந்து அனுமதியும் இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு பல தலைவர்கள் கொடுத்துருக்காங்க. அதை தான் இன்றைக்கி இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அரசு தமிழ்நாடு அரசினுடைய செய்தி வெளியீட்டில் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணி. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. குடும்ப அட்டை சம்பந்தமாக 10 காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமாக 99 காணொலிகள், முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்பந்தமாக 7 காணொலிகள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 59 காணொலிகள், கிராம வளர்ச்சி திட்டம் குறித்து 10 காணொலிகள், ஆர்டி குறித்து 28 காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமாக 67 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்களை கண்டிப்பாக போகலாம். தமிழக அரசினுடைய செய்தி வெளியீட்டில் இன்றைக்கி என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா, லாக்டவுன் வந்து மீண்டும் 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க 28ஆம் தேதி வரைக்கும். அதுக்கு ஒரு சில தளர்வுகள் கொடுத்துருக்காங்க, அது எப்படிங்கிறதான் பார்க்க இருக்கிறோம். மேலே ஃபுல்லாக இது வரைக்கும் நடைபெற்ற தளர்வுகள் எல்லாமே என்னென்ன டிஸ்கஷ் பண்ணாங்க ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டைரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போகும். அதாவது மூன்று வகைகளாக பிரித்திருக்காங்க. முதல் வகை 11 மாவட்டங்கள், கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், தஞ்சாவூர், திருவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் வகை 1 வருது. வகை 2 23 மாவட்டங்கள், அரியலூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, மதுரை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சிவகங்கை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, விழுப்புரம், வேலூர் மற்றும் விருதுநகர். என்னுடைய நியர்பை மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, இதில் கன்னியாகுமரி எல்லாமே, தென்காசி எல்லாமே இதில் இருக்குது. ஸோ எங்களை சுற்றி உள்ள மாவட்டங்கள் வகை 2 வருது. வகை 3 4 மாவட்டங்களை குறிப்பிட்டிருக்காங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 வகை 3 குறிப்பிட்டிருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேற்கண்டவாறு வகைப்படுத்தப்பட்டுள்ள மாவட்டங்கள், அதாவது வகை 1 11 மாவட்டங்களுக்கு ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட செயல்பாடுகள் மட்டும் தொடர்ந்து அனுமதிக்கப்படும். அந்த 11 மாவட்டத்துக்கு ஏற்கனவே இன்றைக்கு வரைக்கும் என்ன இருக்கோ அதுதான். வகை 2 என்னுடைய மாவட்டங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு திருநெல்வேலிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள சில செயல்பாடுகளுக்கான நேர தளர்வுகளும் கூடுதலாக கீழ்கண்ட செயல்பாடுகளும் அனுமதி அளிக்கப்படுகிறது. தனியாக செயல்படுகின்ற மளிகை, பலசரக்கு, காய்கறி, இறைச்சி, மீன் விற்பனை செய்யும் கடைகள் காலை 6 முதல் மாலை 7 வரைக்கும் செயல்பட டைம் இஷ்டம் நிற்காங்க. 5-7 வரைக்கும் காய்கறி பூ விற்பனை கடையும் சாயங்காலம் 7 வரைக்கும் இஷ்டம் நிற்காங்க. உணவகங்கள் பார்சல் மட்டும்தான், ஆனால் 9 வரைக்கும் அக்செப்ட் பண்ணுறாங்க. இ கமர்ஸ் அதாவது ஜொமேட்டோ அந்த இதுக்கெல்லாம் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதர மின் வணிக சேவை நிறுவனங்கள் வந்து காலை 6 9 வரைக்கும் இயங்கலாம் கொடுத்துருக்காங்க. கார வகைகள் இனிப்பு கடைகள் வந்து 9 வரைக்கும் இயங்கிக்கலாம்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்காங்க. அரசின் அனைத்து அத்தியாவசிய துறைகள் வந்து 100% பணியாளர்களுடனும், இதர அரசு அலுவலகங்கள் 50% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும். அரசின் அனைத்து அத்தியாவசிய துறைகள் வந்து, அதாவது அத்தியாவசியனா இப்போ வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், காவல்துறை, இப்படி டிபார்ட்மெண்ட், தீயணைப்பு துறை, இதெல்லாம் 100%, ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு 50% கொடுத்துருக்காங்க. அது கவர்மெண்ட் பிரீஃபாக இன்னும் தெளிவாக விளக்குவாங்க. சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து முழுமையாக இங்கே அனுமதிக்கப்படும். இனி வந்து அந்த டோக்கன் யூத்தினா அப்படிலாம் கிடையாது, அங்கே எவ்வளோ அவங்களால அவங்க டயத்துக்குள்ள முடிய முடியும் அவ்வளோ ஒர்க் பண்ணிக்கலாம். அனைத்து தனியார் நிறுவனங்கள் 33% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும். ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு இடுப்பொறு தயாரித்து வரும் நிறுவனங்கள் வந்து 100% பணியாளர்களுடன் வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி தொடர்ந்து செயல்பட அனுமதிக்கப்படும். இதர தொழிற்சாலைகள் 33% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும். மின் பொருட்கள், கேபிள், சுவிட்சி, ஹார்ட்வேர்ஸ் கடை வந்து 9 சாயங்காலம் 5 வரைக்கும் அனுமதிக்கப்படும். மிதி வண்டி இருசக்கர வாகனங்கள் கடையும் 9 சாயங்காலம் 5 வரைக்கும், ஹார்ட்வேர் கடைகள் காலை 9-5 வரைக்கும், வாகனங்களின் உதிரி பாகங்களுக்கு கடைகளும் காலை 9-5 வரைக்கும், வாகனங்கள் விற்பனை செய்யும் நிறுவனங்கள் மற்றும் விநியோகிச்சுள்ளது கடைகள், அதாவது இது வந்து முன்னாடி பைக் ஒர்க் ஷாப் மட்டும் கொடுத்தாங்க, இப்போ பைக் விற்கிற கடையும் காலை 9 சாயங்காலம் 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கல்வி புத்தகங்கள், எழுது பொருட்கள், பேன்சில் ஸ்டோர் வந்து காலை 9 சாயங்காலம் 5 வரைக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க. வாகன விநியோகத்துலேருந்து ரிப்பேர் பார்க்கும் மையங்கள் வந்து காலை 9 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க.
காலனிகள் செய்யும் கடைகள், காலனி செப்பல் பட அப்படி கடைகள் வந்து 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும். கண் கண்ணாடி அந்த கடைகள் காலை 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். மிக்சி கிரைண்டர் வந்து காலை 5 மணி வரைக்கும். மண்பாண்டம் கைவினைப் பொருட்கள் விற்கிற கடைகள் 5 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க சாயங்காலம். எலக்ட்ரிஷியன் இவங்க சுயதொழில் பண்ணுற எல்லாருமே சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இ பதிவுடன் அனுமதிக்கப்படுவார்கள். செல்பேசி மற்றும் அதனை சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் வந்து காலை 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் செயல்பட அனுமதிக்கப்படும். கட்டுமான பொருட்கள் விற்கும் கடைகளும் காலை 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும். அனைத்து வகையான கட்டுமான பணிகள் அனுமதிக்கப்படும். பள்ளி கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் பயிற்சி நிலையங்களில் மாணவர்களுக்கு சேர்க்கை தொடர்பான நிர்வாக பணிகள் அனுமதிக்கப்படும். பள்ளி துறக்கிறது இல்லை, சேர்க்கை மட்டும் அனுமதிக்கப்படும். காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் விளையாட்டு பயிற்சி குழுமங்கள் இயங்கவும். பார்வையாளர்கள் இல்லாமல் திறந்த வெளியில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தவும் அனுமதிக்கப்படும். திரையரங்குகளில் தொடர்புடைய வட்டாட்சியரின் அனுமதி பெற்று வாரத்தில் 1 நாள் மட்டும் பராமரிப்பு பணி மேற்கொள்ள அனுமதிக்கப்படும். வாடகை வாகனங்கள், டாக்ஸிகள் மற்றும் ஆட்டோக்களில் பயணிகள் இ பதிவுடன் செல்ல அனுமதிக்கப்படுவர். மேலும் வாடகை டாக்ஸிகளில் ஓட்டுநர் தவிர 3 பயணிகளும், ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர 2 பயணிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். வீட்டு வசதி நிறுவனம் அதெல்லாம் 30%. ஓகே, இப்போ வந்து அடுத்ததாக வந்து வகை 3 வாரம் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவாரூர் அந்த மாவட்டங்களுக்கு வருகிறோம். அதில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஏற்கனவே உள்ள அனுமதிக்கப்பட்ட செயல்பாடுகளோட ப்ளஸ் அடிஷ்னலாக இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக என்ன ரீட் பண்ணுன்னா பஸ் அனுமதி கொடுத்துருக்காங்க, அதை தான் பார்க்க இருக்கிறோம். மீன் கடைகள் வந்து காலை 6 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும். காய்கறி கடையும் அதே போல் காலையில் 6 மணிலேருந்து சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு காலை 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும். உணவுகள் வந்து பார்சலில் காலை 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும். ஜொமேட்டோ வந்து இதெல்லாம் காலை 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். இனிப்பு கடைகள் வந்து காலை 6லேருந்து 9 மணி வரைக்கும். குழந்தைகள், சிறார்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியோர், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், ஆதரவற்றவர்கள், பெண்கள், விதவைகள் ஆகியோருக்கான இல்லங்கள் மற்றும் இவை தொடர்பான போக்குவரத்து இ பதிவு இல்லாமல் அனுமதிக்கப்படும். எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் முதியோரை பார்க்குறதுக்கு போகிறேன், இல்லை அவங்கள ஹெல்ப் பண்ணுறக்கு போகிறேன்னா இனிமேல் இ பாஸ் இவங்களுக்கு தேவையில்லை, இ பதிவு தேவையில்லை. முக்கியமாக பார்க்க வேண்டியது சிறார்களுக்கான கண்காணிப்பு பராமரிப்பு சீர்திருத்த இல்லங்களில் பணிபுரியும் அவங்களும் இ பதிவு இல்லாமல் அனுமதிக்கப்படுவர். அனைத்து வகையான கட்டுமான பணிகள் அனுமதிக்கப்படும். அனைத்து அரசு அலுவலகங்கள் 100% செயல்படும். சப்ரிஸ்ட் ஆஃபீஸ் முழுமையாக இயங்கும். அனைத்து தனியார் நிறுவனங்கள் வந்து 50% அனுமதிக்கப்படும். சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள 80 நிறுவனங்கள் 100% பணியாளர்களுடனும், இதர தொழிற்சாலைகள் 50% பணியாளர்களுடனும் வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி செயல்பட வேண்டும். மின் பணியாளர்கள் வந்து கணினி இயந்திரங்கள் மோட்டார் இந்த இவங்க எல்லாமே காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை இ பதிவுடன் அனுமதிக்கப்படுவர். மின் பொருட்கள், பல்பு, கேபிள், சுவிட்சு இதெல்லாம் விற்கக்கூடிய கடைகள் வந்து காலை 9 மணிலேருந்து மாலை 7 மணி வரைக்கும். மிதிவண்டி, பைக் ரிப்பேர் பண்ணுற கடை காலை 9 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும். ஹார்ட்வேர் கடைகள் காலை 9 மணிலேருந்து மாலை 7 மணி வரைக்கும் அனுமதிக்கப்படும். வாகனங்களின் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரைக்கும் செயல்பட அனுமதிக்கப்படும். புக் ஸ்டால், ஃபேன்சி ஸ்டோர் காலை 9 மணிலேருந்து மாலை 7 மணி வரைக்கும். வாகன விநியோகம் அல்லது பழுதுபார்க்கும் மையங்கள் காலை 9 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் செயல்படும். வாகனங்கள் விற்பனை செய்யும் நிறுவனங்கள் மற்றும் விநியோகம் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரைக்கும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. காலனிகள் பேட்டா கடை காலை 9 மணிலேருந்து மாலை 7 மணி வரைக்கும். கண் கண்ணாடி விற்பனை, பழுது நீக்கும் கடைகள் இதெல்லாம் காலை 9 மணிலேருந்து 7 மணி வரைக்கும். பாத்திர கடைகள், பென்சி, அழகு சாதன பொருட்கள், போட்டோ வீடியோ கடைகள், பாத்திரக்கடை, பென்சி, அழகு சாதன பொருட்கள், போட்டோ வீடியோ கடைகள், செலவு கடைகள், தையல் கடைகள், அச்சகங்கள், ஜெராக்ஸ் கடைகள். ஜெராக்ஸ் கடை அனுமதி கொடுத்துருக்காங்க சென்னைக்கு காலை 9 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும். மண்பாண்டம், கைவினைப் பொருட்கள் இது ஏற்கனவே உள்ளது தான். தேனீ கடைகள் காலை 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் பார்சல். மிக்சி ரிப்பேர் இந்த இதெல்லாம் காலை 9 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும். செல்போன் கடை காலை 9 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ரிப்பேர் ஷாப். சாலையோர உணவு கடைகளில் பார்சல் சேவை மட்டும் காலை 6லேருந்து மாலை 7 மணி வரைக்கும். கணினி, வன்பொருள், மென்பொருள், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் இதெல்லாம் காலை 9 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் அனுமதிக்கப்படும். கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் அது வந்து காலை 9 மணிலேருந்து மாலை 7 மணி வரைக்கும். அழகு நிலையங்கள், பியூட்டி பார்லர் வந்து 50% வாடிக்கையாளர்கள் மட்டும்.
காலை 6 to 7 வரைக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க. பள்ளி கல்லூரிகள் பல்கலைக்கழக பயிற்சி நிலையங்கள் வந்து சேர்க்கைக்கு மட்டும் அனுமதி. திரைப்படம் சென்னை திரைப்பட படிப்புகள் 100 மட்டும் பணிபுரியும் வகையில் நடத்த அனுமதிக்கப்படும். படப்பிடிப்பில் பங்கேற்கும் பணியாளர்கள் கலைஞர்கள் அவசியம் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டு படப்பிடிப்பில் கலந்து கொள்ள வேண்டும். படப்பிடிப்புகளுக்கு பிந்தைய தயாரிப்பு பணிகள் அனுமதிக்கப்படும். திரையரங்குகளில் தொடர்புடைய வட்டாட்சியர் அனுமதி பெற்று வாரத்தில் 1 மட்டும் பராமரிப்பு பணி மேற்கொள்ள அனுமதிக்கப்படும். மாவட்டத்திற்குள் பொது பேருந்து போக்குவரத்து நிலையான வழிகாட்டும் நடைமுறைகளை பின்பற்றி குளிர்சாதன வசதி இல்லாமலும் 50% இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்க அனுமதிக்கப்படும். நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி மெட்ரோ ரயில் போக்குவரத்து 50% இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்க அனுமதிக்கப்படும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கிடையே பொது போக்குவரத்து நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி குளிர்சாதன வசதி இல்லாமலும் 50% இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்க அனுமதிக்கப்படும். வாடகை வாகனங்கள், டாக்ஸிகள் மற்றும் ஆட்டோக்களில் பயணிகள் இ பதிவு இல்லாமல் செல்ல அனுமதிக்கப்படுவர். சென்னையில் இனி டாக்ஸி ஆட்டோ இதுக்கு இ பதிவு தேவையில்லை. முக்கியமான விஷயம். மேலும் வாடகை டாக்ஸிகளில் ஓட்டுநர் தவிர 3 பயணிகளும் ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர 2 பயணிகள் மட்டும் அனுமதிக்கப்படுவர். முக்கியமான விஷயம், திருமண நிகழ்வுகளுக்கு வகை 2 மற்றும் 3 குறிப்பிட்டுள்ள மாவட்டங்களுக்கு இடையே இ பாஸ் பெற்று பயணம் செய்ய அனுமதிக்கப்படும். சென்னைக்குள்ளே வேறு மாவட்டத்திலேருந்து யாராவது உள்ள வராங்கன்னா இ பாஸ் போட்டு தான் உள்ள வரணும். சென்னைக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இ பாஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. உள் மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சி இணையவழியாக விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம். சுற்றுலா தலங்களுக்கு இ பாஸ் பெற்று விண்ணப்பிக்கலாம். மற்றும் அவ்வளோதான். மக்கள் அனைவரும் அரசின் முயற்சிகளுக்கு முழு ஒத்துழைப்பு நல்கி கொரோனா தொற்றினை முற்றிலும் அகற்றிட உதவிட வேண்டுமென அன்புடன் கேட்டுக்கொள்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவங்க. முக்கியமான விஷயம், சென்னையில் இன்மை இ பதிவு இல்லாமல் வாடகை டாக்ஸிகள் ஓட்டிக்கலாம், பேருந்துகள் அனுமதி கொடுத்துருக்காங்க. முக்கியமான பார்க்க வேண்டியது, சென்னையில் வந்து அதாவது யாரா முதியோர்களை பராமரிப்பு போகிறேன் அப்படி அவங்களுக்கெல்லாம் பாஸ் தேவையில்லை. மகிழ்ச்சியான விஷயம், கவனமாக செயல்படுவோம், விழித்திருப்போம், விழித்திருந்து கவனமாக சென்று வாருங்கள். உங்களுடைய பயணங்கள் பாதுகாப்பாக அமைய சிஎம் செல் ஜான்சன் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.